இன்னைக்கு ஹெல்த்தி வெல்த்தி ஹாப்பி ஃபேமிலிக்குள்ள வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் முட்டை மிளகு வறுவல். ரொம்ப எளிதானது, எப்போதுமே நமக்கு கை கொடுக்கக்கூடியது. நம்ம ஏதாவது இன்னைக்கு என்னடா பண்ணலாம், ரொம்ப எளிதா ஏதாவது செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நம்ம ஓய்வெடுக்கலாமே அப்படின்னு நினைக்கிற போது, ஒரு ரசத்தை வச்சோமா, ஒரு நாலு முட்டைய மிளகு வறுவல் செஞ்சு வச்சிட்டோம்னா அதுவே ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, அதே சமயம் நமக்கு எளிதாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். அந்த முட்டை மிளகு வறுவல் தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன். நம்ம கிச்சனுக்குள்ள போலாம், நம்ம சமையல் அறைக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயங்கள். நீங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அதே சமயம் நீங்க பெல் பட்டனையும் அழுத்திட்டு ஆளுங்கிறதையும் அழுத்திடுங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியே வந்து சேரும், நீங்க நான் போட்ட உடனே பாக்குறதுக்கு முடியும். ஒரு 95% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு காட்டுது. அதனால நம்ம சேனலுக்கு வர்றவங்க, நம்மளுடைய ஹெல்த்தி வெல்த்தி ஹாப்பி ஃபேமிலிக்குள்ள வர்றவங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கும் சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கும் உடனடியா வீடியோ பார்க்க முடியும். சரி, இப்போ நம்ம அடுப்பக்கரைக்குள்ள போலாமா? ரொம்ப எளிதா செய்யக்கூடியதா. அடுப்புல வந்து கடாயை வச்சுக்கிறேன், கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு முட்டை வெட்டி வச்சுருக்கேன், வேக வச்சு 5 முட்டையை பாதி பாதியாக வெட்டி வச்சுருக்கேன். அதை எடுத்து உள்ளே அப்படியே அடுக்கி வச்சிடலாம். ரொம்ப எளிதாக செய்யக்கூடியது, ரொம்ப ருசியாகவும் இருக்கும். கொஞ்சம் மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு, நம்ம மிளகு வறுவல்லாம் செய்கிறோம் அதனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் போட்டுட்டு அதை எல்லாத்தையும் இன்னொரு தடவை பரட்டி விட்டுறலாம். அந்த எண்ணெயில் இருக்கிற முட்டையெல்லாம் நம்ம பரட்டி விட்டுறலாம். அது உடஞ்சிடக்கூடாது, அதை நல்ல பக்குவமாக பார்த்து நம்ம திருப்பி விடணும். இப்போ எடுத்துடலாம். 1-5 நிமிஷம் அதில் அப்படியே பரட்டிட்டு நம்ம எடுத்துடணும். அப்போ அந்த காரம் உப்பு எல்லாமே அதில் சேர்ந்துருக்கும். எப்போதுமே நான்வெஜ் செய்கிறபோது நம்ம என்ன பண்ணணும்னா அதில் மிளகுத்தூள் போட்டுடணும். அப்போது அதில் ஏதாவது நச்சுத்தன்மை இருந்ததுன்னா கூட அதை எடுக்கிற வல்லமை நம்ம மிளகுக்கு உண்டு. இப்போ நான் 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அது நீங்கள் வந்து 2 வெங்காயம் எடுத்துக்கலாம், இல்லை பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா 1 வெங்காயமாக எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு அந்த வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிடலாம். நல்ல கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். அந்த கருவேப்பிலை வந்து நல்ல வாசனையாக இருக்குல்ல, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். கருவேப்பிலையை முதல்ல போடாமல் நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கும் போது போட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த பச்சை வாசனை நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி 1 தக்காளி தான், அதை போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிடலாம். அந்த கருவேப்பிலை வந்து முதலே போடாமல் நம்ம இப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த பச்சை வாசனையோடையே இருக்கும், இந்த கருவேப்பிலையோடைய வாசனையோடையே இருக்கும், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கருவேப்பிலையை நம்ம எப்படி எப்படிலாம் பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணும். அப்படின்னா தான் நம்மளுடைய முடி மட்டும் இல்லை, உடம்பு மொத்தத்துக்குமே நமக்கு கருவேப்பிலை ரொம்ப பயனுள்ளது. அதனுடைய சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால நம்ம அதை எந்த வகையிலையாவது நம்ம பயன்படுத்திக்கணும்.
இப்போ நான் எடுத்து வச்சுருக்க மசாலா தூள்லாம் காட்டிடுறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், உப்பு 1 ஸ்பூன். இதை நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கிடலாம். அந்த பொடி வந்து உடனடியாக நம்ம கலந்துடும், ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது. முதல்ல நம்ம முட்டையை வறுக்கும்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். இப்போ மிளகுத்தூள் வேறு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கோம். அதனால் நம்ம மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக 1/4 கப் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா தக்காளியெல்லாம் மசிஞ்சு வந்திருக்கான்னு பார்த்துட்டு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்குறோம்ல அந்த முட்டையை போட்டு புரட்டி வச்சிட வேண்டியதுதான். 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வேலை முடிஞ்சிடும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, எல்லாமே நல்லா திரண்டு வந்துடுச்சு. பாருங்கள், மசாலாவோட வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம முட்டையை போட்டுடலாம். 5 முட்டை எடுத்தேன். முட்டையை நல்லா போட்டு கலந்துட்டு எடுத்துட வேண்டியதுதான். கொஞ்சம் 2 பரட்டு புரட்டணும். 2 பரட்டு புரட்டிட்டு எடுத்துடலாம். முதல்ல நம்ம மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் உப்பில் போட்டு முட்டையை புரட்டி இருக்கிறோமா, இந்த மசாலாவோடு இதையும் சேர்த்து நம்ம 1-2 பரட்டு புரட்டிட்டு எடுத்து வச்சிடலாம். முட்டை மிளகு வறுவல் தயாராகிடுச்சு. சரி, இன்றைக்கி சமையலை பார்த்தாச்சு. இன்றைக்கி நமக்கு தேவையான வெல்த்தி டிப்ஸ், நம்ம ரொம்ப வளமாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பணம் தான் ரொம்ப தேவை. அந்த பணத்தை நம்ம எப்படி மனசால் நினச்சி அடையலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், பார்க்கலாமா? வெல்த்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். நம்மளுடைய எண்ணங்களை தான் வந்து தொடர்ந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் நம்ம பண்ணுறது. தொடர்ச்சியாக நம்ம பண்ணும்போது நம்மளுடைய மனசில் ஒரு உறுதி வரும், கண்டிப்பாக நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் தொடர்ச்சியாக 9 வாரங்கள் விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிற நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பண்ணுறது. இப்போ அதே மாதிரி நம்ம வீடுகள்லேயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம கைகளில் நான் தண்ணியை சொன்னேன், தண்ணியை போலவே நம்ம உப்பு, தண்ணியில் இருந்து தான் நமக்கு உப்பு கிடைக்குது. அந்த உப்பு கையில் வச்சுட்டு நம்ம வந்து என்ன வேண்டுறோமோ அதுவும் நடக்கும். அதே மாதிரி நீங்க உங்களுக்கு தேவையானதை எப்போதுமே நோட்டுல எழுதுங்க. இப்ப ராமஜெயம் எழுதுற மாதிரி இதையும் உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நீங்க நோட்ல தினந்தோறும் 101 தடவை எழுதுறது அப்படின்னு. ஏன்னா அப்படி எழுதுற போது உங்களுடைய மனசுல அது உறுதியா பதியும், இது எனக்கு கிடைக்க போகுது, இது எனக்கு கிடைக்க போகுதுங்கிற எண்ணமானது உங்களுக்கு உறுதிப்படும். உங்க எண்ணம் உங்க மனசுல உறுதிப்படும் போது கண்டிப்பா அது நடக்கும். இந்த மாதிரியான சில வழிமுறைகளை பயன்படுத்தி என்னுடைய வாழ்க்கையில பல இக்கட்டான நிலைமைகள்ல இருந்து நான் வெளியே வந்திருக்கேன். நீங்களும் அதை பயன்படுத்தி பாருங்க. இன்னைக்கு நான் செஞ்ச முட்டை மிளகு வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் செஞ்சு பாருங்க. தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருப்போம், பேசிட்டே இருப்போம். மீண்டும் உங்களை அடுத்த இன்னொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றிமா. நலமாக இருப்போம், வளமாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். வாழ்க நலமுடன், வளமுடன், மகிழ்வுடன்.